வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் மேற்கத்திய தத்துவம் குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக இருத்தலியல் கோட்பாட்டாளர்களில் முதன்மையானவரான சோரன் கிர்கிகார்ட் குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். இருத்தலியல் கோட்பாட்டினுடைய தந்தை என்று கூட இவரை அழைப்பார்கள். ஏற்கனவே நம்ம சார்த்தர் குறித்தெல்லாம் வந்து பேசியிருக்கிறோம். கேமியூ, சார்த்தர் போன்ற இருத்தலியல் கோட்பாட்டாளர்கள் குறித்த அறிமுகமானது செய்திருக்கிறோம். இப்போ ரிவர்ஸில் போகிறோம். இவர் தான் வந்து முதன்மையானவர், இவர் தான் தந்தை என்று சொல்லலாம், சோரன் கிர்கிகார்ட். இவர் கார்ல் மார்க்ஸ்க்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர். 1813 பிறந்தவர், கோப்பனேகனில் பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு நல்ல வசதியான பிஸ்னஸ்மேன், அதே சமயத்தில் ரொம்பவும் சமயம் குறித்து ரொம்பவும் பக்தி உள்ளவர். இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் இருத்தலியலுடைய சாரம் என்னன்றதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இருத்தலியல் கோட்பாடு என்றால் அது வந்து ஏதோ ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான சிக்கலான ஒரு ஃபிலாசபி இல்லை. பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகின்ற நம்முடைய பதட்டங்கள் குறித்து பேசக்கூடியது. நமக்குன்னு சில அவஸ்தைகள் இருக்குது வாழ்க்கையில். பல சமயங்களில் வந்து நம்ம வந்து ஆங்குஷ்னு சொல்லுவாங்க, இருத்தலனுடைய உறுத்தல். உறுதிக்கிறார் என்ன, ஏது, எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் புரியாமல் ரொம்பவும் நம்ம வந்து அந்த வேதனைக்கு உள்ளாகிறோம். அது குறித்து மிக நுணுக்கமாக ஆய்ந்து புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே வாழ்க்கைக்குரிய சில புரிதல்களை வந்து கொடுத்தது தான் இருத்தலியம் என்று நான் கருதுகிறேன். இந்த இருத்தலியல்வாதிகளில் முக்கியமான கோட்பாடு என்னென்னா, நம்முடைய இருப்பு தான். இருப்பு என்றால் வாழ்க்கை, வாழ்வு. இந்த வாழ்வு தான் வந்து முக்கியமானது. இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது இந்த வாழ்க்கையை இப்படித்தான் செய்யணுன்றதுக்காக சுற்றிலும் நிறைய கட்டமைப்புகள் இருக்குது நமக்கு தெரியும். இந்த கட்டமைப்புகளால் நாம் வந்து ஈர்த்து அதன் பின்னால் ஒரு ப்ரோக்ராமோட ரோபோ மாதிரி போகாமல் ஒவ்வொரு தனி மனுஷனும் நம்ம எதுக்கு இருக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தை யோசிக்க வைக்கணும் அப்படின்னு பேசுகிறது தான் எக்ஸிஸ்டன்ஷியலிசம். ஐ எக்ஸிஸ்ட் தேர்ஃபோர் ஐ ஆம் அப்படின்ற ஒரு கொட்டேஷனை நம்ம சார்த்தர்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்படி தனி மனிதனுடைய இருப்பின் முக்கியத்துவம் குறித்து கவலை கொள்ள வைத்த ஒரு தத்துவத்திற்கு முன்னுரை எழுதியவர் தான் சோரன் கிர்கிகார்ட். நண்பர்களே, நான் சோரன் கிர்கிகார்ட் பற்றி சொல்லும் பொழுது நம்ம உடனடியாக இந்திய தத்துவங்களோடு அதை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்னு சில பேர் வந்து வரிந்து கட்டி கொண்டு சொல்வதற்கு முன் வரலாம். உண்மைதான், நீங்கள் மேற்கத்திய தத்துவங்களில் அறிவியலில் கூட பல விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் ஏற்கனவே வந்து கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன. ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஆழமாக இறங்கிலாம் நம்ம சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கான காலம் இல்லையா, நமக்கு தகவல் கிடைக்கலையான்னு தெரில. இந்த இருத்தலியத்தினுடைய முக்கிய பங்கை வகித்த சோரன் கிர்கிகார்ட் குறித்து பார்க்கலாம். அவர் தந்தைக்கு முதல் மனைவி இறந்த பிறகு அவர் தந்தை தங்கள் வீட்டிலேயே பணிபுரிந்த பணியாளை வந்து திருமணம் செய்து கொள்கிறார். அவங்களுக்கு 7 குழந்தை பிறக்குது. 7 குழந்தையில் பெரும்பாலும் ஒவ்வொருத்தராக வந்து ஒரு 15 இயர்ஸ் கேப்லேயே எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. எக்ஸப்ட் ஒரு பிரதர் தவிர கிர்கிகார்டுக்கு அம்மா உட்பட எல்லாருமே இறந்து போகிறாங்க. இந்த இறப்பு என்பதை வந்து அவர் வருஷத்துக்கு ஒரு ஆள் செத்து போகிறாங்க வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையை கொடுக்கும். அந்த சமயத்தில் வந்து கிறித்தவம் வந்து ரொம்பவும் ஒரு தீர்க்கமாக செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, இது என்னென்னு, ஒருவேளை வந்து நம்ம அப்பா செய்த ஏதாவது தவறுனால இப்படி நடந்திருக்கிறதுன்னு கூட எண்ணம் தோன்றி இருக்கலாம். இவர் பெரிய பலசாலியெல்லாம் இல்லை, ரொம்பவும் பலவீனமானவர் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப மெல்லிய தேகத்தை கொண்டவர். இதெல்லாம் தகவலுக்காக சொல்கிறேன் எல்லாம், ஏன்னா ஃபிலாசபி கொஞ்சம் கடுமையாக இருக்கும்போது முதல்ல நம்ம எளிமையான சில தகவல்களை சொல்லும்போது நேயர்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இவர் நிறைய எழுதியிருக்கிறார். இவர் வந்து முதல்ல படித்தது தியாலஜி படிக்கிறாரு, பிறகு எம்ஏ முடிக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து வந்து ஆய்வு கட்டுரைகளை வந்து எழுத தொடங்குகிறார்.
இந்த ஆய்வு கட்டுரைகளை வந்து கிட்டத்தட்ட 7000 பக்கங்களுக்கு மேலே எழுதியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து வெவ்வேறு பெயரில் எழுதுகிறார், புனைப்பெயரை வச்சு எழுதுகிறார். ஏனென்றால் அவர் பேசிய விஷயங்கள் வந்து கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லிவிடக்கூடாது, அதை வச்சு நம்மளை வந்து தாக்குதல் நடத்திடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு பயம் இருந்தது. அதனால் ஆனால் அந்த கருத்தை வெளியில் போகணும், அதற்காக தான் பேச தொடங்குகிறார். இவருடைய பதிவுகள் என்பது இவருடைய நீண்ட ஆழமான நுண்ணியமான உணர்வுபூர்வமான வாழ்க்கை குறித்த தேடல்களுடைய வெளிப்பாடாகத்தான் வந்திருக்கிறது. அதோடு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொண்டு போய் லிங்க் பண்ணக்கூடாது, எடுத்து விடுறேன். அவர் இந்த வாழ்க்கையை பற்றிய யோசிக்கிறார், இந்த வாழ்க்கைக்கு சாரத்தை கொடுப்பது எது. நிறைய பேர் எங்கூட ஒரு நண்பர் பேசுகிறாரு, ஒரு ஃபிலிம் மேக்கர் பேசுகிறாரு, நேற்று நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறேன், நைட் அண்ட் டே வந்து மண்டை காயுது, அது எப்படியா படமாக்கினா தான் எனக்கு தூக்கம் வரும் போல இருக்கு, என்னால் முடியல. அந்த ஒரு அதாவது மண்டை ஃபுல்லாக அந்த சிந்தனையாகவே இருக்குது அவருக்கு, மனம் ஃபுல்லாக அதை குறித்தே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது குறித்த இமேஜஸ் எங்கே வைக்கலாம், என்ன செய்யலாம், எப்போ கொண்டு வர போகிறோம், எப்போ கொண்டு வர போகிறோம், அது ரொம்பவும் தெரியும் உங்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வெளியில் வந்தால் தான் வந்து அந்த பிரசவ வேதனைன்னுவாங்க, அந்த கருத்தோ அல்லது ஒரு கண்டுபிடிப்போ அல்லது ஒரு கலை வடிவமோ அதை பிரசவித்த ஏற்பாடு தான் அந்த கலைஞர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறார். இதுதான் அந்த வாழ்க்கையினுடைய இந்த டென்ஷன், இதுதான் அந்த இறுக்கம் என்பது, அதுதான் வெளியில் தள்ளி ஆகணும். அதற்கு முன்னால் ஏதாவது ஒன்றை நாம் வந்து உற்பத்தி செய்தால் தானே வெளியே தள்ள முடியும். அந்த உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் அது வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட சட்டகங்களிலிருந்து நாம் உற்பத்தி செய்தால் அது எப்படி இருக்கும், அது ஒரு காப்பி புக் ஸ்டைலில் இருக்கும். தொடர்ந்து வந்து நம்ம மெக்கானிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். கிர்கெகார்டு என்ன சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையானது பெரும்பாலும் வந்து ஒரு மெக்கானிக்கலாக ஆயிடுச்சு, சமய பரப்பில் எடுத்துக்கிட்டாக்க போதனைகளாக மாறிவிட்டது. கிறிஸ்துவம் என்பது வந்து ஒரு நிறுவனப்பட்ட மதமாக மாறிவிட்டது, சர்ச்சியானிட்டியாக மாறிவிட்டது, கோவில் அதிகாரமாக மாறிவிட்டது. அதில் பெரும்பாலும் வந்து ப்ரீச்சிங்ஸோ ரிச்சுவல்ஸோ இதுதான் வந்து கிறிஸ்து என்று நினைக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் உண்டாகிவிட்டது. அவர் சொல்லுவார், கிறிஸ்துவை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிறிஸ்துவர்களுக்கு இல்லை, கிறிஸ்துவை நேசிப்பது தான் முக்கியமான விஷயம். அவரை பொறுத்தவரை இயேசுநாதர் என்பவர் ஒரு காட் மேன் தான், இறை மனிதர் தான். ஆனால் அந்த இறை மனிதர்னு சொல்லும்பொழுது அது வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு செலுத்துகின்ற ஒரு ஆதிக்கபூர்வமான அதிகாரப்பூர்வமான சக்தியாக அவர் பார்க்குறவர். இந்த வாழ்க்கைக்குரிய வாய்ப்புகளை வந்து நமக்கு உடனிருந்து வழங்குகின்ற ஒரு விஷயமாக பார்க்குறார். இந்த வாய்ப்புகள்னு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்னாக்கா, இந்த வாழ்க்கை என்பது பொருளாதார நெருக்கடி, அரசியல் தீர்வுகள், பண்பாட்டு சூழல்கள், இப்படி பல்வேறு விதமான கட்டமைப்புகளால் வந்து நெறிக்கப்பட்டு அதன் ஊடாகத்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இதை பார்க்குற பல்வேறு பேருடைய நபருடைய வாழ்க்கையை வந்து எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் ஃப்ரீக்கெல்லாம் நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் வாழலை, நம்மளே சிஸ்டமேட்டிக்காக வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். சிஸ்டம் ஹஸ் பின் பில்ட் ஆல்ரெடி, அது உள்ள அப்படியே போய் மிஷின் மாதிரி வெளில வந்துகிட்ருக்கோம். இந்த மெக்கானிக்கல் லைஃப் வந்து கொஸ்டின் பண்ணி பார்த்தா ஒரு டெஸ்பேர் ஃபார்ம் ஆகுது, நமக்கு என்ன ஆகுனாக்கா ஒரு பதட்டமும் வேதனையும் உண்டாகும். இதிலிருந்து மீட்சி அடைய வைப்பதற்கான தான் இறை தூதனாக அவர் பார்க்குறார். ஸோ அந்த அளவில் பார்க்கும்போது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய மீட்சிக்காக பாடுபடுகிறான், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய மீட்சிக்காக பாடுபடுகிறான், தனக்கான ஒரு சாரத்தை உருவாக்கி கொள்வதற்காக மிகவும் அவன் கஷ்டத்துக்குள்ளாகிறான். அவங்களுக்கு அது புரியும். இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறனாக்க உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளுக்குள்ள ஒரு மைண்ட் பாக்லிங்னு வாங்க, அடுத்த வீடியோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து இந்த பெரிய வயது வித்தியாசங்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தமுரிய செயல்களை, இந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்களை தேடுவதன் விளைவாகத்தான் நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வந்து புகழ் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை, இது நிறைவு சம்பந்தப்பட்ட விஷயம்.
இந்த நிறைவான வாழ்க்கைக்கான செயல்களை தேடுவதுதான் ஒரு பெரிய தேடலாக இருக்கிறது. அதனால் தேடலை நடத்துகிறதே இல்லை பல பேர். ஏனென்றால் அந்த சட்டகமானது அப்படி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. கிர்கேகார்ட் சொல்றாரு, அதை மீறி தேடிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் தத்துவம் குறித்து அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பலவிதமான தத்துவங்கள், குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ஹெகலுடைய தத்துவங்கள் தான் வந்து பெரிய அளவிற்கு வந்து அந்த பகுதியில் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஹெகலுடைய தத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உலக பேராண்மான்னு ஒன்று இருக்குது, யூனிவர்சல் ஸ்பிரிட், அல்லது பெரிய ஒரு மாபெரும் பெரும் கருத்து ஒன்று ஆண்டு கொண்டிருக்கிறது. த கிரேட் ஐடியா, யூனிவர்சல் ஐடியா. அந்த ஐடியாவுக்கு வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பொருட்டாக தெரியாது, அதுதான் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனுடைய விளைவாகத்தான் எல்லாமே இருக்குது. நம்ம இந்த பரபிரம்மம்னு சொல்கிற ஒரு ஒரு துணி தான் அது. இப்படி ஒரு மெட்டா நெரேட்டிவை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதன் கீழே தான் எல்லாமே இயங்குவதாக ஹெகல் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு தத்துவ கட்டமைப்புக்குள்ள ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டு விட்டால் அவனுடைய சுயம் என்பது கூட ஏதோ ஒரு கண்ணுக்கு புலப்படாத விண்ணிலே அல்லது மண் எங்கே இருக்குன்னு தெரியாது, இருக்கக்கூடிய ஒரு உலக பேராண்மாவால் இயக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்க போகுது? இன்னொரு கேள்வி கேட்குறார். சமயத்தை எடுத்துக்கொள்ளும், அவர் கிறிஸ்துவத்தை தான் பற்றி பேசுகிறார். இந்த கிறிஸ்டியானிட்டி கூட அதனுடைய ப்ராடக்ட் தான். இப்போ இயேசு கிறிஸ்து கூட அந்த உலக பேராண்மா அல்லது உலக யூனிவர்சல் ஸ்பிரிட்டினுடைய ஒரு பை ப்ராடக்ட் தான். அவருக்கு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எதுவும் இருக்க முடியாது. அப்போ வாழ்க்கையே வந்து கட்டி போட்டு எல்லாத்துக்குமான இயக்கமாக அந்த ஒரு மாபெரும் ஐடியா இருக்குதுன்னு ஹெகல் சொன்னதை வந்து அது கடுமையாக மறுக்கிறார். இப்போ ஹெகலை வந்து நிராகரிப்பது என்பதுதான் இவருடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. ஏனென்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு ஒரு நிகரானவன், அவனுக்கு ஒரு ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அவரவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது. இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்டுடைய அடிப்படையாக பார்த்தீங்கன்னாக்க மானுடைய சுதந்திரம் தான். என்ன சுதந்திரம்னாக்க சாய்ஸ். நம்முடைய சாய்ஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்முடைய தேர்வுகளை நாமே எடுத்துக்கொள்வது. இதில் வந்து கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய மனிதர்களாலே அப்படி தேர்வு செய்ய முடியாது. சமூகத்தில் பெண்கள் அதில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது எனக்கு தெரியல. இன்றைக்கு கூட நம்ம சமுதாயத்தில் ஒரு பெண் வந்து கணவெல்லாம் சூஸ் பண்ண முடியாது. அந்த சாய்ஸை வந்து டிசைட் பண்ணுறது வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஃபேமிலி. நகர்ப்புறம் சார்ந்த மனிதர்கள் கும்பல் மனிதர்களாக மாறிவிட்டார்கள் தான். அந்த ஒரு க்ரௌடு தான் வந்து டிசைட் பண்ணுது. அந்த மாப்ன்றாங்க இல்லையா, மாப் மென்டாலிட்டி, அது எப்படி இழுத்துட்டு போதோ அப்படிலாம் மனுஷன் போயிட்டே இருக்கிறான். அவனுடைய சுயமானது வந்து சுயமாக வெளிப்படுவதில்லை. அப்போ யார் வேணால் என்னென்ன செய்யலான்ற விஷயம் இல்லை. அந்த இண்டிவிஜுவல் வித் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, முழு முழு பொறுப்போடு அந்த வாழ்க்கைக்குரிய ஒரு பொருளை தேடி செல்லும் பொழுது அந்த தேர்வை மேற்கொள்ளுகிறான். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஃபிலாசபி அதுக்கு உதவாது. எந்த ஃபிலாசாஃபிக்கல் கட்டமைப்புகளும் மனிதனை சுதந்திரமாக வைப்பதில்லை. அப்போ ஒரு ஃபிலாசபர் எப்படி சொல்கிறது, தன்னை ஒரு ஃபிலாசபர்னு அவர் சொல்லிக்கல. ஆனால் ஃபிலாசபி என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தில் தலையீடு செய்து அவனை வந்து செயல்படாமல் அல்லது அது வழிகாட்டும் வகையிலே தான் செயல்பட வைக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி சமயமும் ரிலிஜனும் அப்படி ஆகிவிட்டது. இன்றைக்கி ரிலிஜன் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு 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 வாய்ப்பாடு மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையும். இது இப்படி இப்படி இருக்கணும். ஸோ அவரால் வந்து இந்த இந்த வெல் ஸ்ட்ரக்சர்டு ரிலிஜியஸ் ஃபார்மாலிட்டிஸ்குள்ளே போக முடியல. ஆனால் ஜீசஸ் இ லவ்ஸ் ஜீசஸ் லைக் எனி திங். அதுதான் முரண் எங்கேயுமே எல்லா எல்லா ஊர்லேயுமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவோடு எடுத்துக்கங்களேன், வடிவமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட சித்தாந்த கோட்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட சமய கோட்பாட்டிலிருந்து விலகி பேசுகின்ற ஞானிகளுக்கு இன்று அதிகமாக ஈர்ப்பு இருக்கிறது. அந்த அந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்டுக்குள்ளே போகாமல் கொஞ்சம் உனக்குரிய சுதந்திரத்துக்கு இங்கே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த மாதிரியான ஒரு தத்துவ பேச்சுகளுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் என்னை அது மதிக்கிறதா நம்ம பார்க்குறோம். இல்லை நீ விதிக்கு உட்பட்டவன், நீ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சோம் கதை, ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது, அப்படியே இறையை வந்து அப்படியே பக்தியோடு போயிட்டு இரு அப்படின்னு சொன்னாக்க நான் ஒத்துக்க மாட்டேன். பின்னும் ஆனோம் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ அந்த அந்த எல்லாருக்குமே வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து கமர்ஷியலைசேஷன் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. அதன் விளைவாக வந்து நெருக்கடிகளுக்குள்ளாக நம்மை நாமே வந்து என்னவென்று யோசித்து கூட பார்க்க முடியாத சூழலில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபிலோசஃபி எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு கிர்கெகார்டு கருதுகிறார். அப்போ எப்படித்தான் மீட்சிக்கு வழி? இந்த சமயத்தில் இன்னொரு விஷயம் நான் யோசிக்கணும். கார்ல் மார்க்ஸினுடைய எங்கெல்ஸுடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவும் இவருடைய காலகட்டத்தில் தான் வருகிறது. அதை அவர் படித்திருக்கிறார். இவர் கார்ல் மார்க்ஸை சந்தித்தாரா என்பது எனக்கு ஒரு அவருடைய புத்தகங்களை வாசிச்சாரா டவுட்டாக இருக்கு. ஆனால் சந்தித்திருக்கிறார். ஹெகலுக்கு எதிராக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது ஹெகலியத்துக்கு எதிராக. அதில் வந்து இவர் மார்க்ஸை சந்தித்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் மார்க்ஸினுடைய தீர்வு என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய எழுச்சி புரட்சி மாறுதல் உழைக்கும் சக்தி உழைப்பு சக்தி அப்புறம் நமக்கு தெரியும் எல்லாமே மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அதை எப்படி மாற்றுறது இது குறித்து தான் வந்து கார்ல் மார்க்ஸுடைய அந்த கம்யூனிச சித்தாந்தம் பேசுகிறது. ஆனால் அதுக்கு நேர் எதிரானவராக அதே சமயத்திலே இவர் தோன்றியிருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்புகளில் வந்து உங்களை திருப்பி திருப்பி வந்து இன்னொரு மாடலுக்குள்ளே உள்ள தள்ளுது. அதுக்கு முன்னால் ஒரு இண்டிவிஜுவல் வந்து தன்னுடைய சாரத்தை தீர்மானிக்க தன்னுடைய சுதந்திரமான தேர்வை பயன்படுத்தி வாழ்க்கையை வந்து பார்க்கணும். சரி, இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்டில் இதுதான் கோர், மனிதனுக்கு சுதந்திரம் வைக்கிறது என்று. அதில் ரெண்டு பிரிவு இருக்குது. ஒரு பிரிவு இறை நம்பிக்கை கொண்ட இருத்தலியல், இன்னொரு பிரிவு இறை நம்பிக்கை இல்லாத இருத்தலியல். அது சாத்தர் போன்றவர்கள்லாம் அதில் சிமந்து பூவா சாத்தர் இவங்கெல்லாம் அது உள்ளே வந்துடுறாங்க. நீட்சே இங்கே வந்து ஜாஸ்பஸ் ஒருத்தர் வராரு, இவர் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இறை நம்பிக்கை எங்கே வருது இப்போது மனித சுதந்திரத்தில் அப்படின்ற கேள்விக்கான பதிலை வந்து இவர் மிக நுணுக்கமாக முன்வைக்கிறார். மனிதனுக்கு சொந்த இருப்பு தான் முக்கியம். இந்த சொந்த இருப்புக்கு அடிப்படை தேவையை வந்து தேர்வு தான், சரியான காரியங்களை செலக்ட் பண்ணி பார்க்கறது. இந்த தேர்வு என்பதை வந்து உடனடியாக செய்ய வேண்டிய தேர்வு இருக்குது நிறைய. இந்த ஒத்தி போடுறதெல்லாம் வாழ்க்கைக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்காது. உடனடியாக அப்பப்போ தேர்வுகள் எடுத்து தான் ஆகும் நீங்கள். அதுதான் வாழ்க்கையினுடைய சவால். இதுக்கு வந்து ஃபிலாசபி ஹெல்ப் பண்ணாது. கிரிக்கெட் சொல்கிறாரு, ஃபிலாசபின்றது வந்து அது ஒரு கட்டமைக்கப்பட்ட தேரமாக ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொடுக்கும். இந்த நிலைப்பாட்டுக்கு அவர் வந்ததுக்கான முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. வாழ்க்கையிலே அந்த அந்த அனுபவத்துக்கு உள்ளாகிறார். ரெஜினா வோல்சன் என்ற ஒரு பெண்ணை காதலிக்கிறார். ரெண்டு பேருக்கும் மனநாள் கூட முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் இவர் உள்ளுக்குள்ளே வந்து தன்னுடைய ஹெல்த்து சம்பந்தமாகவும் தன் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போக வேண்டும் என்பதற்கான ஒரு குழப்பமும் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இது நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம வந்து இப்பொழுது திருமணம் செய்வதா அல்லது நாம் ஒரு இலக்கை நோக்கி செல்ல வேண்டுமா? அப்போ இவர் வந்து இந்த வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன என்பது பற்றிய மிக தீவிரமான தேடல் இருக்கிற சமயத்தில் இந்த திருமணம் என்பது வந்து சரியான சாய்ஸாக இருக்காதுன்னு முடிவு பண்ணுறாரு. திருமணத்தை அன்றைக்கி வந்து நான் திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு எழுதினார். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ரெஜினா வந்து லவ் பண்ணுறாரு. வேறு எந்த பெண்கிட்டெல்லாம் அவர் ஒன்றும் கான்டாக்ட் வச்சிடல. வேறு சாய்ஸாக அவர் வந்து உடனே சன்னியாசியாக போகிறதுக்காக அவர் செய்யலை. அவர் அந்த நொடியில் எடுக்கப்பட்ட அந்த தீர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தன்னுடைய மெய்மையை தீர்மானிக்கிறது என்று பின்னால் சொல்கிறார் அவர். இது திருப்பியும் மாற்ற முடியாத ஒரு ஒரு முடிவு. இது சாய்ஸ் வந்து இந்த இந்த சாய்ஸ் இந்த தேர்வானது மறுபடியும் மாற்ற முடியாது. அப்போ இந்த வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியான தேர்வுகள் எடுப்பதற்கு வந்து ரொம்ப தீவிரமான ஒரு சிந்தனை வேணும்.
அந்த தீவிரமாக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்தினுடைய அந்த தேர்வுகளையும் கணித்து கவனித்து வாழ்க்கைக்குரியதா என்று பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு கட்ஸ் வேணும். அதுதான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓ, இவர் அதுதான் சொல்கிறார். அப்படி இந்த மெய்மை வாழ்க்கையினுடைய மெய்யான வாழ்க்கை, அசலான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் அசலான வாழ்க்கை என்பதை விட நம்ம வந்து பெரும்பாலும் வந்து பொய்யான வாழ்க்கையிலேயே உழண்டு கொண்டு இருப்பதாக அவர் கருதுகிறார். ஒரு பக்கம் ஃபிலாசபி மாதிரி விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்படி தான் வாழ வேணும்னு சொல்கிறது நிறைய ஃபிலாசபி இருக்குது. அது வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்ப்பது தான் முக்கியமான விஷயம். இந்த ஃபிலாசபியை வச்சுக்கிட்டு நான் அதைப்படியே வாழ்க்கை நடத்துகிறேன்னு சொன்னாக்க அது திருப்பியை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வாய்ப்பாடை படிச்சுட்டு ஒப்பிக்கிற மாதிரி விஷயம். காதலிப்பது குறித்து 1000 புத்தகங்கள் வந்திருக்கலாம், தத்துவங்கள் சொல்லப்படலாம். அந்த அனுபவமானது காதலிக்கும் போது தான் கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது இந்த வாழ்க்கையில் என்னதான் சொல்ல வர்றார் அப்போது? இதில் ஒரு விஷயம் புரியுது பாருங்கள், ரேஷ்னாலிட்டியை ரிஜெக்ட் பண்ணிடுறார். பகுத்தறிவுக்கு மரியாதை கொடுக்குறாரு, ஆனால் பகுத்தறிவை தாண்டிய இந்த ஒரு உள்ளத்துக்குள்ளே வேற ஒரு விஷயம் இருக்கிறதா நினைக்கிறார். சப்ஜெக்டிவிட்டின்றார். இந்த உண்மை வாழ்க்கையில் பல உண்மைகள் இருக்கின்றன, ஒரு உண்மை அல்ல. இந்த அப்ஜெக்டிவ் ட்ரூத் அண்ட் சப்ஜெக்டிவ் ட்ரூத் பின்னால் சொல்ல போகிறேன். அப்போது உள்ளார்ந்த ஒரு அனுபவத்தோடு அதை வந்து காரண காரியங்களுக்குள்ளே உட்படுத்தி பார்க்குற விஷயம் இல்லை. ஹெகல் மாதிரி தத்துவங்கள் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, எல்லாத்தையுமே ஒரு பேராண்மாவுனுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து விடுகிறது. ரெஜினா ஒல்சனை அவர் இழந்தது அவருக்கு பெரிய வேதனையாக இருந்தது. அந்த வேதனைக்கான தீர்வு தத்துவத்தில் தேடும்பொழுது என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், குறிப்பாக ஹெகல் ஃபிலாசபியில், இதெல்லாம் ஒரு பொய், இதெல்லாம் வந்து பாசிங் கிளவுட் அப்படின்னு தத்துவம் சொல்லுது. இதெல்லாம் ஒரு நீங்கள் வந்து மாய தோற்றம், இது வாழ்க்கையில் அது கடந்து போகும் என்று சொல்கிறது. கடந்து போகும் என்பதும் இது மாயை என்று சொல்லுவதும், இந்த மாதிரி தத்துவ கோட்பாடுகள் வந்து அந்த வலிக்கான மரியாதையை கொடுக்கலன்னு அவர் சொல்கிறார். நான் வேதனைப்படுறேன் பாருங்கள், இந்த தனி மனித வேதனையை வந்து அது கவனிப்பதே இல்லை. பெரும் கட்டமைக்கப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் உண்மைதானுங்க. இங்கே தான் எக்ஸிஸ்டன்ஸோட கோர் வருது. அந்த இண்டிவிஜுவல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு மெகா தத்துவங்களில் கிடைக்காது. அந்தந்த இண்டிவிஜுவல் தான் அதை வந்து கண்டுபிடிச்சி எடுக்கணும். அப்போ அந்த ரேஷ்னாலிட்டியை விட தாண்டி வேறு எமோஷன்ஸும் இல்லை, வேறு ஒரு டைமென்ஷனுக்கு லைஃப்னுடைய டிசிஷன் மேக்கிங்கை அவர் கொண்டு போகிறார். இங்கே தான் அது என்ன பார்க்கலாம். இந்த மெய்மை என்று சொன்னேன், இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் ட்ரூத், சப்ஜெக்டிவ் ட்ரூத், அகவய உண்மை, புறவய உண்மை என்று ரெண்டாக பிரிக்கிறார் கிர்கிகார்டு. சப்ஜெக்டிவ் ட்ரூத்னாக்க ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளாந்து மனசுக்குள்ளே இது உண்மைதானான்னு வந்து உணர்கின்ற விஷயம். அப்ஜெக்டிவ் ட்ரூத்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அது புறவயம் சார்ந்தது. சயின்ஸ், லாஜிக், தர்க்கம் போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து அது ஒரு பொதுவான கான்சென்சஸில் ஒரு ஒப்புமையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகள். அதெல்லாம் அது வாழ்த்துக்கு தேவை இல்லைன்னு சொல்ல அவர். ஆனால் அந்த சப்ஜெக்டிவ் இருக்குது பாருங்கள், உள்ளார்ந்த மனம் ரீதியான உளம் சார்ந்த உண்மைகள் இருக்கு, இதுதான் ஆன்மாவிற்கான உண்மைகள் அவர் சொல்கிறார். அப்போ இந்த ஆன்மா என்பதற்கு ஒரு நிறைவு தேவைப்படுவது என்றால் இந்த உள்ளம் வந்து அந்த உள்ளார்ந்த அந்த அகவய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு உண்மை இல்லைங்க, ஒவ்வொரு அதாவது என்னென்னா வாழ்க்கை குறித்த உண்மை. நம்ம உடனே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஜம்ப் ஓவர் பண்ண வேண்டாம். ஒரு தேர்வை செய்கிறோம் என்றால் அந்த தேர்வுக்கான தேர்வு என்று சொன்னால் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முடிவு பண்ணுறோம். அதுதான் வந்து நம்மளை வந்து அசல் வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதா, அல்லது நம்ம வந்து ரொட்டீனான ஒரு மிஷினரி லைஃபுக்கு போகிறோமான்றதுக்கான நிலை அதுதான். அப்போ இந்த அகவய உண்மை, புறவய உண்மைன்னு ரெண்டு சொல்கிறார். அகவய உண்மை தான் வந்து அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அர்த்தமுடையதாக மாற்றும், அதை புரிஞ்சுக்கிறது தான் அவசியம் அப்படின்னு விளக்குகிறார். இருத்தலயத்தை பொறுத்தவரை தேர்ந்தெடுப்பது என்பது தான் அடிப்படையான விஷயம். இந்த தேர்ந்தெடுத்தல் என்பதை சுதந்திரமான தேர்வாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்ய முடியாமல் போயிடுது.
வாழ்க்கையில் இந்த தேர்வு செய்யும் பொழுது சவால் வரும். இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கலாமே, சம்பளம் தராங்க. ஆனால் அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா அங்கே பாஸ் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது, அழுத்தம் அதிகமாக இருக்குது. அந்த வேலையை நீங்கள் நினச்சிங்கன்னா விட்டுடலாம், யூ கேன் ரிசைன் தட் ஜாப், அந்த வேலையை விட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கனாக்க, ஒரு நல்ல சம்பளம் வரக்கூடிய ஜாபை விடுறதா வேண்டாமா, இதுவா அதுவா, சம்பளமா அல்லது சுதந்திரமா, இந்த இரண்டில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய சுயம் அல்லது அந்த அகவய மெய்மை என்பது அமைந்திருக்கிறது. நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்கன்னு தெரியாது. கிர்கிகார்டு வந்து திருமணம் வேண்டாம் என்று தேர்ந்தெடுத்தார். இந்த தீர்மானங்கள், இந்த மாதிரியான சாய்ஸஸை முடிவு பண்ணுறது வந்து ரொம்ப தீர்க்கமாக யோசித்து ஒரு மன வலிமையோடு நம்ம செயல்பட வேண்டிய தருணமாக இருக்கும். இதற்கான முழு முழு பொறுப்பையும் அந்த தனிநபருக்குத்தான் போய் சேருகிறது. அப்போ அந்த சாய்ஸை எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது. யார் ஒருவர் தன் சுயமாக தீர்ப்புகளை அல்ல தீர்வுகளை டிசைட் பண்ணி தங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் செயல்படுத்துகிறாரோ, அவர் ஆளுமையானது வந்து உறுதிப்படுகிறது. ரொம்ப தீர்க்கமான முடிவாக இருக்குது, மாற்ற முடியாத தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிறார்கள் சிலர். அந்த வில் பவர்னு சொல்கிறாங்க. அது உருவாகுவதற்கு தேவை என்னன்னு கேட்டால், இந்த அறிவு ரீதியான ஏற்கனவே உங்கள் மீது திணிக்கப்பட்ட கோட்பாடுகளின் ஊடாக எடுக்கிற தீர்மானம் அல்ல அது, அது அப்ஜெக்டிவ் ட்ரூத். அது உங்கள் சப்ஜெக்டிவிட்டிக்கு உள்ளே போய் நீங்கள் வந்து சரிதானான்னு பார்த்து பார்த்து இந்த நம்ம எடுத்துருக்கிற டிசிஷன் சரிதானா, இந்த தீர்ப்பு தான் இது சரியாக வருமானு யோசிக்கிற விஷயம் அது. இப்படிப்பட்ட அகவயமான ஒரு தீர்வை அல்லது சாய்ஸை எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உடனே நம்ம அறக்கோட்பாடுகள் எல்லாம் யூனிவர்சலாக இருக்கக்கூடிய அறக்கோட்பாடுகள் இருக்கும், இது தவறு, இது ரைட்டு, இது இதெல்லாம் அவர் வலியுறுத்தலை. உங்களுக்கு தெரியும் எது தருமம்னு, உங்களுக்கு தெரியும் எது அறம்னு தெரியும். அந்த சுயமாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறக்கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் முடிவு பண்ணணும். ஏற்கனவே வந்து எஸ்டாப்ளிஷ்டு வேல்யூஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் எப்படி தீர்மானிக்க போகிறீங்க வாழ்க்கையில் அப்படின்றது உங்களை பொறுத்து தான் இருக்குதுன்றார். இதுதான் வந்து எய்தர் ஆர் ஆர் அப்படின்ற ஒரு ஃபிலாசியாக பேசுகிறார், இதுவா அல்லது அதுவா. ஸோ எப்போயுமே முன்னால் இருக்கிற சவால் இது வந்து ஒரு தரம் மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுக்க இந்த எய்தர் ஆர் ஆர் துரத்துக்கிட்டே இருக்கணும் போல. இதுவா அல்ல அதுவா, இதை சூஸ் பண்ண போகிறீங்களா அதை சூஸ் பண்ண போகிறீங்களா, இதை சூஸ் பண்ணால் சில விளைவுகள் வரும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, அதை சூஸ் பண்ணாமல் விட்டாலும் சில விளைவுகள் வரும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இப்படி பல்வேறு சவால்கள் வந்து நம்ம முன்னால் நின்றுக்கிட்டே இருக்க வாழ்க்கையில், இந்த சவால்களை வந்து எதிர்கொண்டு நம்ம எடுக்கிற அந்த தீர்மானம் தான் வந்து இந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தமாக மாறுகிறது. சரிதான், அப்படி என்றால் சமயத்துக்கு அங்கே என்ன ரோல் இருக்கு, கடவுள் எங்கே வந்தார், கிறைஸ்த் எங்கே வந்தார் அப்படின்னு பார்த்தா, இது இப்படி தீர்மானிக்கும் போது நம்ம அப்படியே மனசை போட்டு குழப்பிக்கிறோம். சரியா தப்பா, ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் பரவாயில்லன்னு தோணுது, யாராவது சரிதான் சொன்னால் சரியாக இருக்குன்னு தோணுது, திருக்குறளில் அப்படி சொல்லியிருக்குது அல்லது வேறு ஒரு நூலில் இப்படி சொல்லியிருக்குது, அதன்படியே நம்ம போயிடுவோம்னு நம்ம வந்து ஒட்டி ஒழுக முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெட்ட வெளியில் நம்மளே வந்து இது சரியா இல்லையா பார்க்கணுனாக்க அதுக்கு எது உதவி செய்யும். இதுதான் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்குவிஷே தான், இதுதான் வந்து இருத்தலுடைய மன அழுத்தமே இங்கே தான் வருது. இந்த நிலையில் வாழ்க்கையை மூன்று கட்டங்களாக பிரித்து பார்க்கிறார் கிர்கிகார்டு. ஒன்று வந்து ஏஸ்தட்டிக் லைஃப், அழகுணர்வு சார்ந்த வாழ்க்கை. இன்னொன்று வந்து எத்திக்கல் லைஃப், அறக்கோட்பாடு சார்ந்த வாழ்க்கை. இன்னொன்று ரிலிஜியஸ் லைஃப், சமய கோட்பாடு கொண்ட வாழ்க்கை. இந்த மூன்று ஸ்டேஜஸில் தான் மனிதர்கள் வந்து உழந்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் உச்சக்கட்ட கோட்பாடாக அவர் வைக்கிறது ரிலீஜியஸ் ஸ்பியரை தான். இது என்ன ஒவ்வொரு கட்டமாக தாண்டி போகிறோமானாக்க, மூன்று கட்டமுமே உள்ளே தான் இருக்குது, ஆனால் வந்து எதை அதிகமாக நம்ம கை கொள்ளுகிறோமோ அதன்படி இருக்கிறோம்.
அழகியல் வாழ்க்கை என்றால் அந்த குழந்தைகள் போல, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அப்படி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு போகிற மாதிரி தெரியும். முதல்ல நினைக்கிறதெல்லாம் அப்படியே செய்கிறது, கண் போன போக்கிலே கால் போவது. இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்றால், பெரும்பாலும் வந்து வாழ்க்கையினுடைய நிறைய வேதனைகளும் தொல்லைகளும் துன்பங்களும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அந்த சாய்ஸை வந்து அது இஷ்டத்துக்கு போய் விடுறது. அப்படி போச்சுனாக்கா அந்த வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்தில் வந்து உங்களை வந்து நெரிக்க ஆரம்பித்திடும், நீ அப்படி வாழ முடியாதுன்னு. அப்போ அந்த மாதிரி தாந்தோன்றியாக வாழ்வது என்பது வந்து சாத்தியப்படாத சூழ்நிலையில் அறக்கோட்பாடுகளுக்குள்ளே நம்மளை நம்ம வந்து ஈடுபடுத்தி கொள்கிறோம். நிறைய அறக்கோட்பாடுகள் இருக்குது, அதுக்கு வந்து அந்த அறங்களெல்லாம் வந்து நமக்கு நெருக்கி கொடுத்துருக்குது. ஒரிஜினல் சின் பற்றி சொல்கிறார் அவர். அது மாதிரி பாவ கோட்பாடுகளுக்குள்ளாம் போய் இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை அடைவதுலாம் வந்து மனிதன் யோசிக்க தொடங்குகிறான். சமயம், சமய கோட்பாடுகள்லாம் அறக்கோட்பாடுகளாக காணப்படுகின்றன. ஆனால் இந்த அறக்கோட்பாடுகள் என்பது ஒரு ஆறுதலை கொடுக்கவே தவிர மீட்சியை கொடுக்காது. அறத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவர். ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பார், அவ்வளோதான் அவர். அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அர்த்தம் மிகுந்த இருத்தல் இருக்குமா என்பது கேள்விக்குறி என்று கிரிக்கெட் கருதுகிறார். மூன்றாவது அரை நிலை தான் வந்து ரிலிஜியஸ் ஃபியர், சமயம் சாய்ந்த அந்த வாழ்க்கை. இவர் இங்கே சமயம்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்ட கோட்பாடுகளை வலியுறுத்துகின்ற மரபு சார்ந்த கிறிஸ்துவத்தை அல்ல, ஆனால் அவர் கிறிஸ்துவத்தை தான் வைக்கிறார். மற்ற உலகத்தை பற்றி பேசலை, கிறிஸ்டியன் கிறைஸ்த பற்றி தான் பேசுகிறார். இது என்ன விஷயம்னு கேட்டாக்க, இந்த ரிலீஜியஸ் பேர் வந்து மற்றது மாதிரி இல்லை, ரொம்பவும் டிமாண்ட் பண்ணக்கூடியது. இந்த ரிலீஜியஸ் பேர் வந்து ரொம்பவும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கும், ஒரு பெரிய சவாலை கொடுக்கும். இது நிலையே நம்ம ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்லாம் படிச்சிருப்போம். ஆபிரகாம் கோட் பண்ணுறார் அந்த டெஸ்டமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆபிரகாம் அண்ட் ஈசாக். ஆபிரகாமுடைய மகன் வந்து ஈசாக். கடவுள் வந்து கேட்குறானா, ஈசாக்கை வந்து எனக்கு பலியாக கொடுத்துருன்றார், பலி கொடுக்க சொல்கிறார். இப்போ சொந்த பிள்ளையை வந்து அதான் அந்த பிள்ளைக்கணி ஏற்கனவே இந்த நம்ம தமிழ் ரிலீஜியஸ் ஸ்பீடில் இருக்குது. ஏற்கனவே நம்ம தமிழனுடைய சமய கோட்பாடுகள் இந்த கதைகள்லாம் இருக்குது. சொந்த பையனையே வந்து பிள்ளைக்கறியாக கேட்கிறார் கடவுள். அப்போ அந்த பெற்றோருடைய நிலை என்ன? ஒன்று கொடுக்கணும், ஒன்று கடவுளை மறுக்கணும், இல்லைனாக்க கடவுள் அங்கீகரிக்கணும். கடவுளையே மறுக்கக்கூடிய சக்தி இல்லை. இந்த ரிலீஜியஸ் ஸ்பியர் இங்கே தான். அவர் என்ன பண்ணுறாரு, கடைசியில் பையனை வந்து பலி கொடுக்க தயாராகிறாரு. ஆனால் கடவுள் வந்து காட்சி கொடுத்தோ அல்லது ஆறுதல் கொடுத்தோ இல்லை இல்லை உன்னை சோதித்தேன்ற அளவுக்கு அதை பையனை காப்பாற்றி விட்டுறார். இந்த இங்கே என்ன விஷயம் எனக்கு, இந்த கதைகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து விவாதிக்கிறது விட அதில் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய பொருள் என்னவாக இருக்கிறது என்றால், அங்கே வந்து டோட்டல் சரண்டர் டு த காட். எதை வச்சு நீங்கள் சரண்டர் ஆகிறீங்க இந்த நிலையில்? நம்பிக்கையை வைத்து தான், ஃபெய்த்து தான். லீப்பிங் இன் டு த ஃபெய்த்துன்னு வாங்க, லீப்பிங் ஃபார் ஃபெய்த்துன்னு வாங்க. அதை அவர் சொல்ல எழுதலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதான் விளக்கியிருக்கிறார். நம்பிக்கையை மட்டுமே அடிப்படையாக வச்சு கடைசியில் சரண்டர் ஆகிடுது. அறிவு ரீதியாக பல கோட்பாடுகளை எல்லாம் மனுஷன் வந்து சிந்தித்து சிந்தித்து பார்த்து அறக்கோட்பாடுகளுக்குள்ளே வாழ்ந்து வந்தாலும், இந்த அகவயமான தன்னுடைய மெய்மை வாழ்க்கைக்குரிய அர்த்தம் என்பதை எங்கு போய் தேட முடியும் என்றால், நம்பிக்கையில் தான் தேட முடியும், வேறு வழி இல்லைன்றார். அதனால தான் இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியஸ் எக்ஸிஸ்டன்சியலிஸ்ட்னு சொல்கிறோம். இது நம்ம ஊரில் சரண்டர் ஃபிலாசபிலாம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. அதனால் ஆனால் நம்ம ஊரில் போன பாதை வேறு. இவர் ஒவ்வொரு தனிநபரும் அந்த அவஸ்தையை அந்த சாய்ஸை எக்ஸசைஸ் பண்ணி அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தி வாழ்க்கையை அந்த இறுதி கட்டத்தில் வந்து அந்த நம்பிக்கையின் மீது தன்னை வந்து டோட்டலாக சரண்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறார் இவர். இது லீப்பிங் இன் டு ஃபெய்த் வந்துடுது. ஆனால் இதுக்கு நேர் எதிரான தத்துவங்களும் கொண்டது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. சாத்திரன் சொல்கிறாரு, அப்படிலாம் வந்து லீப் இன் டு த ஃபெய்த்லாம் பண்ண முடியாது, தவிர முடியாது நம்பிக்கை மேலே. அது வந்து கடவுள் கையை விரிச்சிக்கிட்டு இருக்காரு, அது மேலே துபக்கட்டின்னு நம்ம விளையாது, அவர் பிடிப்பாரா மாட்டாரான்றதான் யோசிக்கக்கூடாது.
இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, பாஞ்சாலி அந்த துயில் உரியும் போது கிருஷ்ணான்னு கை தூக்கினாங்கன்னு, அந்த டோட்டலாக அந்த நம்பிக்கையோட சரண்டர் ஆகுது. எல்லா ரிலீஜியஸ் லிட்ரேச்சரும் சொல்கிறாங்க. இவர் ஆனால் இருத்தலியல் கோட்பாட்டின் வழியாக அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அப்போ அந்த நிலையில தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஃபியர்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் சாத்தியப்படுது. இது ரொம்ப மற்ற விஷயங்கள்லாம் நிராகரிப்பது என்பது இது மாதிரி கடுமையான விமர்சனம் இருக்குது. இதனே முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பக்கம் மார்க்ஸ் உருவாகி புரட்சிக்கு பேசிகிட்டு இருக்காரு. இவர் இங்கே வந்து இறை நம்பிக்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கார். இருந்தாலும் கூட அவர் ஒட்டுமொத்த அந்த தியரி புரட்சி எல்லாமே இவருக்கு பெருசாக படல. ஒவ்வொரு மனிதனும் வந்து இந்த இருத்தலுடைய அவஸ்தைக்குள்ளே போய் அதில் வந்து அந்த நம்பிக்கையில் போய் சரண்டர் ஆகும்போது தான் அவனுக்கு அது என்னன்னு புரிய நினைக்கிறார். கடவுள் இருக்கின்றாரா என்ற கேள்வி இங்கே எழுவது நியாயமான விஷயம். இந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய விவாதங்கள் மூலமாக, உரையாடல் மூலமாக, தர்க்கம் மூலமாக கண்டறியவே முடியாது என்கிறார் கிர்கெகார்டு. இது ஒரு நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இது அவரவர்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து இந்த கடவுள் தன்மையை புரிந்து கொள்ள முடிகின்றார். கடவுள்ன்றதை பற்றி பேசும்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வர்றார். கடவுள் என்பது ஒரு சாத்தியப்பாடு, பாசிபிலிட்டிஸ். லைஃப்னுடைய நிறைய பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம முன்னால் நிற்குது. இந்த பாசிபிலிட்டிஸ்னுடைய இன்னொரு பேர் தான் வந்து கடவுள் என்று நாம் கொள்ளலாம்ன்றார். உங்களுக்கு முன்னால் முன்னால் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. இறுகி போன ஒரு சட்டகம் அல்ல வாழ்க்கை. புதிய புதிய சவால்களும் வாய்ப்புகளும் வந்துக்கிட்டு இருக்கு, சாத்தியப்பாடுகள்னு சொல்கிறார். அதை நீங்கள் கைகொள்வதற்கு தான் கடவுள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட அவர் கருதுகிறார். கடவுள் என்ற கேள்வியை வந்து நீங்கள் வந்து அது வாழ்வா சாவான்ற ஒரு ஒரு நிலையில் அந்த நெருக்கடியிலேருந்து நீங்கள் வந்து க்ரைசிஸில் வந்து திங்க் பண்ணி பார்த்தா தான் அந்த ஃபெய்த்துக்குரிய மீனிங் புரியும். இந்த நம்பிக்கை மேலே அப்படியே தாவி குதிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது எப்போ சாத்தியமாகனாக்க சும்மா யோசித்து வரதில்லை. ஒரு லைஃப்லேயே ஒரு க்ரைசிஸ் மொமெண்ட் வரதில்லை. இது ஒரு விதத்தில் வந்து என்னன்னாக்க ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த லெவல்லேருந்து வந்து தற்கொலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையினுடைய இந்த விரக்தியை அடைந்து நிறைய நம்ம சுற்றிலும் வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம்டு டைமென்ஷன்ஸ்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம யாரோ இயக்கி கொண்டோம். இது ஒரு இயந்திரகதியான வாழ்க்கையை ஆகி கொண்டிருக்கும். இதிலிருந்து நான் வெளியில் வரணும்னு வெளியில் வர ட்ரை பண்ணவங்க இந்த என்னுடைய வாழ்க்கைக்கான இந்த சுயம் என்பதோ அல்லது மெய்மை என்பதோ எது என்று அறிய முயற்சி பண்ணவர்கள் வந்து கடைசியில் வந்து தத்துவத்தின் பிரச்சனை தற்கொலையே என்று முடிந்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ வேறு வழியில் தற்கொலை பண்ணிக்கிறோம், நம்ம இனிமேல் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லைன்னு நெருக்கடிக்கு போன அந்த இருத்தலியல் நெருக்கடிகள் வந்து உண்டாயிருக்கு. இந்த நெருக்கடிக்கு போகும்போது இவர் என்ன சொல்யூஷனாக கொடுக்குறாரு, ஃபெய்த்துக்குள்ளே வந்துடியா, ஃபெய்த் தான் அவனுக்கு ஒரே பதில். அப்போ இது கொஞ்சம் அந்த இறை என்பது வந்து இங்கே வந்து ஏதோ அருளக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு மகாசக்தி அல்லது, அது உங்களுக்கு முன்னால் பாசிபிலிட்டிஸை விரித்து காட்டக்கூடியது. ஒரு ரொம்ப ஒரு லெவலில் விரக்தி ஆகிட்டீங்க, சஃபகேட் ஆகிடுச்சு, மூச்சு விட முடியல. ஒரு இறை கோட்பாடு என்பது இந்த இடத்துல இறை நம்பிக்கை என்பது தான் வந்து உங்களை காப்பாற்றாது. ஜன்னலை திறந்து விட்டால் புதிய காற்று வந்து நீங்கள் அப்படின்னு மூச்சு விடுறீங்க. அந்த நம்பிக்கை தான் வந்து அங்கே இறைவனாக பரிணமிக்கிறது. அது வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளே நாமே தூக்கி கொடுத்துட்ட ஒரு நம்பிக்கை அது. அதன் அடிப்படையில் செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்கும், சாய்ஸஸை நம்ம மேக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த இறை மீது இருக்கிற நம்பிக்கையால் அந்த இறையாக அவர் கிறைஸ்தை தான் பார்க்குறார். அவர் இந்த நம்பிக்கையில் போய் லேண்ட் ஆகிட்டிங்கனாக்க அப்படியே சரி அப்படியே போயிட்டே இருப்போம், இறைவன் பார்த்துக்கோம், அப்படி இல்லை விஷயம் அது. அந்த ஒவ்வொரு கணத்திலும் அந்த பாசிபிலிட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது அந்த நம்பிக்கையை தவிர, ஒட்டுமொத்தமாக தூக்கி உங்களை ஒரு அடிமையாக அங்கே ஒப்படைத்து விட்டு விதி வந்தபோது பார்த்துக்கல எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். அந்த மாதிரி கடவுளை பற்றி பேசலை அவர். த ஜென்யூன் லவ் டுவர்ட்ஸ் கடவுளை பற்றி பேசுகிறார். வியாக்கியானங்களை பற்றி பேசலை அவர். வியாக்கியானங்கள் மூலமாக இந்த சமய டொமைன் சொன்ன ரிலீஜியஸ் ஸ்பியர் அது புரிஞ்சிக்க முடியாது. அது உள்ளார்ந்து இந்த வாழ்க்கையோட எல்லாத்தையும் உறவுகளை, சிக்கல்களை, நம்முடைய பிற செயல்பாடுகளை, அதன் விளைவுகளை, வாழ்க்கையை வந்து எல்லாத்தோடையும் இணைத்து பார்க்கும்போது ஏற்படுகின்ற ஒரு கஷ்டத்தில் தான் வந்து அது உணரப்படுகிறது. அந்த சரண்டர், அந்த டு த ஃபெய்த், அந்த ஃபெய்த் வந்து முக்கியமான விஷயமாக வந்து கிர்கெகார்டு வந்து இருத்தலையில் வந்து கொண்டுறார்.
அதனால் ஒரு கிறிஸ்டியன் ஸ்டைல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஷன் சொன்னாலும் கூட அவர் வந்து மரபு சார்ந்த அந்த கிறிஸ்துவ நிறுவனங்களை எல்லாம் கடுமையாக சாடுகிறார். அது ஒரு விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஷாப் கீப்பிங் ரிலிஜன் மாதிரி ஆயிடுச்சு எல்லாம். அது ஒரு திணிப்பு தான் செய்து கொண்டிருக்கிறது. அது அது ஜீவனை இழந்து விட்டது என்றதில் விமர்சனங்கள்லாம் கடுமையாக வைக்கிறார் அவர். அப்போ எல்லா மதங்களிலுமே இதுதான் பிரச்சனை. ஆர்கனைஸ்டு ரிலிஜன் ஆகும்போது அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து அங்கே வந்து குறைக்கப்படுகிறது. அப்போ இறை மீது நம்பிக்கை என்பது அவரை பொறுத்தவரை இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸுக்கான பதில் மட்டுமல்ல, என்னுடைய இருப்பிற்கான அர்த்தத்தையும் வழங்குகிறது என்று அவர் கருதுகிறார். நன்றி நண்பர்களே, இன்னொரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.